வணக்கம். இன்று 2018 அக்டோபர் 3. மிஸ்டர் சி இணையதள வானொலி வழங்கும் காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு இந்த ஆண்டு தீபாவளி கதர் விற்பனை குறியீடு 80 லட்சமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பொன்னையா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் அருகே சிறுகாவிரி பாக்கத்தில் உள்ள கதர் அங்காடியில் தீபாவளி சிறப்பு விற்பனை தொடக்க விழா நடந்தது. இதில் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா கலந்து கொண்டு தீபாவளி சிறப்பு விற்பனையை தொடங்கி வைத்தார். அப்பொழுது அவர் கூறியது, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய இரு இடங்களில் கதர் அங்காடிகளும், மாமண்டூர், திருக்கழுக்குன்றம் ஆகிய இரண்டு இடங்களில் 2 சோப்பு அலகுகளும் செயல்பட்டு வருகின்றன. கதர் ரகங்களுக்கு தமிழக அரசு 30% வரை சிறப்பு தள்ளுபடி வழங்கி வருகிறது. சென்ற ஆண்டு தீபாவளி கதர் விற்பனை குறியீடு 52 லட்சம் என்று நிர்ணயிக்கப்பட்டது. இந்த ஆண்டு தீபாவளி கதர் விற்பனை குறியீடு ₹80 லட்சம் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே மாவட்டத்தில் உள்ள அரசு அலுவலர்கள், அரசு பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஒரு கதர் ஆடையாவது வாங்கி பயன்பெற வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். கல்பாக்கத்தை அடுத்த வாயிலூர் சின்ன காலனியை சேர்ந்தவர் பரமசிவம். இவர் நேற்று முன்தினம் மாலை அருகில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலை வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி வேகமாக வந்த கார் அவர் மீது பலமாக மோதியது. இதில் படுகாயம் அடைந்த அவரை அருகிலிருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று காலை பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து கல்பாக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கண்ணையன் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு வருகிறார். காஞ்சிபுரத்தை அடுத்த கரூர் பகுதியைச் சேர்ந்தவர் லோகநாதன். இவர் சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். காஞ்சிபுரத்தை அடுத்த கோனேரி குப்பம் என்ற இடத்தில் செல்லும் போது அந்த வழியாக வந்த கார் இவர் மோட்டார் சைக்கிள் மீது மோதியது. இதில் லோகநாதன் படுகாயம் அடைந்தார். உடனடியாக அவரை காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்த தகவல் கிடைத்ததும் காஞ்சிபுரம் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி மோதிய கார் டிரைவரை தேடி வருகின்றனர். வடக்குப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் திருவேணி அகாதமி பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து 20 நிமிடங்கள் தேசபக்தி பாடல்கள் பாடி சாதனை படைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடத்தை அடுத்த வடக்குப்பட்டு பகுதியில் திருவேணி அகாதமி என்ற தனியார் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் படப்பை, வடக்குப்பட்டு, ஒரகடம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 1000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர். அவர்கள் மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த தின விழாவையொட்டியும் உலக மக்களிடையே அமைதி நிலவ வேண்டி நேற்று இந்திய வரைபட வடிவில் அமர்ந்து தொடர்ந்து இடைவிடாமல் 20 நிமிடங்களுக்கு தேசபக்தி பாடல்களை பாடி சாதனை படைத்தனர். காந்தி ஜெயந்தியையொட்டி மாவட்ட ஆட்சியர், அரசியல் கட்சியினர் உள்ளிட்டோர் காந்தியடிகளின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த ஆண்டு தொடக்கத்தையொட்டி அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து பல்வேறு தரப்பினரும் மரியாதை செலுத்தினர். அதன்படி சிறுகாவிரிப்பாக்கம் கதர் விற்பனை நிலையத்தில் உள்ள காந்தியடிகளின் உருவப்படத்திற்கு மாவட்ட ஆட்சியர் பொன்னையா மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட அதிமுக செயலர் வாலாஜாபாத் கணேசன் தலைமையில் கட்சியின் அமைப்பு செயலாளர் சோமசுந்தரம், முன்னாள் எம்பி காஞ்சி பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நவராத்திரி விழாவை முன்னிட்டு செங்கல்பட்டில் 4.5 லட்சம் களிமண் கொலு பொம்மைகள் வர்ணம் தீட்டப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளன. இவை உள்நாட்டில் விற்பனை செய்யப்பட உள்ளதோடு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் தயாராகி வருகின்றன. ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விழா நாடு முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு மகாலய அமாவாசை அக்டோபர் 8 அன்று கலசம் நிறுவி அதில் அம்மனை எழுந்தருளச் செய்து நவராத்திரி விழா தொடங்குவதற்கான ஏற்பாடுகளில் பல்வேறு குடும்பங்கள் ஈடுபட்டுள்ளன. நவராத்திரி விழாவை முன்னிட்டு கைவினை கலைஞர்கள் பல்வேறு வடிவங்களில் கொலு பொம்மைகளை தயாரிக்கின்றனர். களிமண்ணால் பொம்மைகள் உருவாக்கப்பட்டு உலர்ந்த பின் பிரத்யேகமான சூளையில் வைத்து அவற்றை சுடுகின்றனர். பின்னர் பல்வேறு வண்ணங்களை தீட்டி விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர். கொலு வைப்பதற்காக 10 சென்டிமீட்டர் முதல் 3 அடி வரை உயரம் கொண்ட பொம்மைகள் சுமார் 4.5 லட்சத்திற்கு மேல் தயாரிக்கப்பட்டுள்ளன. அவை விற்பனைக்கு தயாராக இருந்து வருகின்றன. இந்த பொம்மைகளை வெளிநாட்டிற்கும் இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கும், தமிழகத்தில் சென்னை, தாம்பரம், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்ப அவை தயாராகி வருகின்றன. இதனிடையே கொலு பொம்மைகளின் ஏற்றுமதிக்கான கட்டண உயர்வால் அவற்றின் விலையும் உயர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். இன்று 2018 அக்டோபர் 3. மிஸ்டர் சி இணையதள வானொலி வழங்கும் செய்திகள். செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்கள் பயணம் செய்வதற்கு மிகப்பெரிய தடையாக எது உள்ளது என்பதை அமெரிக்க விண்வெளி நிறுவனம் நாசா வெளிப்படுத்தியுள்ளது. ஹைட்ரோ கார்பன் கடலுக்கு அடியில்தான் எடுக்கப்படுகிறது, அது நிலப்பரப்பை பாதிக்காது என்று தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். காந்தியடிகளின் பிறந்த நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அவருடைய படத்திற்கு கவர்னர், முதலமைச்சர் மலர்தூவி மரியாதை செய்தனர்.
எம்எல்ஏ கருணாஸ் திடீர் நெஞ்சுவலி காரணமாக சென்னை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்துக்களின் விழாக்களுக்கு தடை விதிப்பதை தமிழக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். காந்தியடிகளின் பிறந்த நாளை ஒட்டி நெல்லையில் நேற்று நடந்த தூய்மையே சிறந்த சேவை என்னும் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட கலெக்டர் ஷில்பா தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி துறைமுகத்தில் இருப்பில் இருந்த மலேசிய மணல் விற்பனை தொடங்கியது. நேற்று 50 டன் மணல் விற்பனை செய்யப்பட்டு லாரிகளில் ஏற்றி செல்லப்பட்டது. திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள காதிகிராப்ட் மையங்களில் கதர் ஆடைகள் 30% தள்ளுபடியில் விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது. நொய்யலில் சாய கழிவுநீர் கலப்பதை கண்காணிக்க குழு அமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்று நேற்று நடந்த கிராம சபை கூட்டத்தில் கலெக்டர் ராமன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நல்லக்கண்ணு குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் சிவகாசி ரோட்டில் தனியார் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ள சாலை சீரமைப்பு பணியை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முறையாக கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. காந்தி ஜெயந்தியை ஒற்றி நேற்று அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. வில்லிவாக்கம் பகுதியில் திறந்தவெளி கழிவுநீர் கால்வாயால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் புகார் கூறியுள்ளனர். மக்கள் நீதி மய்யம் சார்பில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். கட்டிடங்களில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை ஏற்படுத்தாவிட்டால் குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்படும் என்று சென்னை குடிநீர் வாரியம் எச்சரித்துள்ளது. வெப்பசலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச செலவாணி நிதியகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பொருளாதார வல்லுநர் கீதா கோபிநாத் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிய விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவிற்கு இந்திய அணிக்கு தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏந்தி செல்லும் கௌரவம் தமிழக தடகள வீரர் மாரியப்பனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அரியலூர் அருகே குடிபோதையில் போலீஸ்காரரை தாக்க முயன்ற வாலிபரை போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் இந்த வருடத்திற்கான பருவமழை 19% அதிகமாக பெய்து முடிவடைந்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பால் சிறிய நகரங்களில் கூட கணிப்பொறி வசதியுடன் கூடிய வீல் அலைன்மெண்ட் மற்றும் டயர்கள் விற்பனை நிலையம் தொடங்குவது அதிகரித்து வருகிறது. சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் உள்ள பெரும்பாலான டீ கடைகளுக்கு டீ தூள் பாக்கெட் போல குட்கா பாக்கெட்கள் சப்ளை நடப்பதால் போலீசார் அதிரடி வேட்டையை துவக்கியுள்ளனர். இணையதளம் மூலம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் 1 கோடி ரூபாய் வரையிலான கடனுக்கு உடனடியாக 1 மணி நேரத்திற்குள் ஒப்புதல் பெற முடியும் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவில் உள்ள உயிரியல் பூங்காவில் முதன்முறையாக வெள்ளைப்புலி ஒன்று 3 குட்டிகளை ஈன்றுள்ளது. தென்சீன கடலில் சர்ச்சைக்குரிய பகுதியில் அமெரிக்கா தன் போர்க்கப்பலை நிறுத்தியுள்ளதற்கு சீன நாட்டின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஹுவா சுயிங் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈராக் நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதிய அதிபராக பர்ஹாம் சலோவை தேர்வு செய்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் தூய்மை இந்தியா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று கலெக்டர் ரோஹிணி கூறியுள்ளார். தொட்டபேட்டா ஊராட்சியில் நடப்பாண்டில் ரூபாய் 1.73 கோடி மதிப்பில் 23 வளர்ச்சிப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று கலெக்டர் தெரிவித்துள்ளார். எம்பிக்களுக்கு 4 ஆண்டுகளில் 1997 கோடி ரூபாய் ஊதியம் வழங்கப்பட்டுள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளது. இதில் ஒவ்வொரு எம்பிக்களுக்கும் தலா 71.29 லட்சம் ரூபாய் ஊதியம் மற்றும் சலுகை அளிக்கப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. ஆத்தூர் பகுதியில் பலத்த மழை பெய்ததால் காட்டாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து முட்டல் நீர்வீழ்ச்சியில் குளிக்க சென்று வெள்ளத்தில் சிக்கிய 150 பேரை இளைஞர்கள் பத்திரமாக மீட்டுள்ளனர். ஷீரடி சாய்பாபா மகா சமாதி அடைந்த 100 ஆண்டு விழாவையொட்டி தமிழகத்திலிருந்து செல்லும் பக்தர்களின் வசதிக்காக ஷீரடிக்கு வரும் 21ஆம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மதுரையிலிருந்து திண்டுக்கல், கரூர், சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, சென்னை வழியாக இந்த ரயில் ஷீரடிக்கு செல்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கால்நடை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு இந்த ஆண்டு தீபாவளி கதர் விற்பனை குறியீடு ரூபாய் 80 லட்சமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கலெக்டர் பொன்னையா தெரிவித்துள்ளார்.
மோடி அரசுக்கு எதிராக இரண்டாவது சுதந்திர போராட்டம் நடத்த ராகுல் காந்தி தலைமையில் நடந்த காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுவை உள்ளாட்சித்துறை ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு சம்பளம் வழங்கப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் பருவமழை சரியாக பெய்யாததால் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளது. இதனால் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. காமராஜரின் நினைவு நாளையொட்டி நேற்று அவரது சிலைக்கு தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுவையில் நடந்த அரசு விழாவின் போது கவர்னர் கிரண்பேடியும் அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன் எம்எல்ஏவும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டனர். லோக் ஆயுக்தா தொடர்பாக தன்னுடைய காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை சமூக ஆர்வலர் அன்னா ஹசாரே ஒத்தி. பாகிஸ்தான் முன்னாள் நிதி மந்திரி இஷாக் தரின் வங்கிக் கணக்குகளை முடக்கவும் அவரது சொத்துக்களை ஏலத்தில் விற்பனை செய்யவும் அனுமதி வழங்கி நீதிபதி முகமது பஷீர் நேற்று தீர்ப்பளித்தார். இனி தெரிந்து கொள்ளலாம் தங்கத்தின் விலை நிலவரம். ஆபரண தங்கம் 22 கேரட் 1 கிராம் 2,915 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 40.10 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பெட்ரோலின் விலை 1 லிட்டருக்கு 87.18 ரூபாய்க்கும், டீசல் 1 லிட்டர் 79.57 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள www.mrchenews.com என்ற இணையதளத்தில் பாருங்கள், அல்லது உங்கள் மொபைலில் உள்ள பிளே ஸ்டோரில் MR.CHE தமிழ் FM என்ற ஆப்பை டவுன்லோட் செய்தும் கேட்டு ரசிக்கலாம். மிஸ்டர் சி வானொலியின் செய்தி அறிக்கையை கேட்டீர்கள்.